நம்ம சேனலில் வீடியோ போட்டோடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவர் ஒரு நாள் ஏதோ ஒரு வேலையாக தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அந்த செருப்பு பிஞ்சி போய்விட்டது. செல்வந்தர் போட்டிருந்த செருப்பு பிஞ்சி போன உடனேயே அருகே இருந்த வீட்டுக்கு சென்றார். அந்த வீட்டுக்காரரை அழைத்து, ஐயா இந்த மாதிரி வரும்போது என் செருப்பு பிஞ்சி போச்சு, புது செருப்பு வேற, அதனால் இதை இப்படியே தூக்கி எறிய எனக்கு மனசு வரலை, இங்கே உங்கள் வீட்டு வாசலில் ஒரு ஓரமாக வச்சுட்டு போகிறேன், காலையில் என் வீட்டு வேலைக்காரனை அனுப்பி செருப்பை நான் எடுத்துக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு தாங்கள் அனுமதி தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். அதற்கு அந்த வீட்டுக்காரர் அந்த செல்வந்தரை பார்த்து, ஐயா நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தர், எங்கள் வீட்டு வாசலில் உங்கள் செருப்பு கிடப்பது கூட எங்களுக்கு கௌரவம்தான், நீங்கள் தாராளமாக வச்சுட்டு போங்க என்று சொன்னார். அதற்கு பிறகு அவர் தன்னுடைய வேலைக்காரனை மறுநாள் அனுப்பி செருப்பையும் பெற்றுக்கொண்டார். சில ஆண்டுகள் கடந்தன. ஒரு நாள் அந்த செல்வந்தரே இறந்து போய்விட்டார். அவரின் இறுதி ஊர்வலம் செருப்பு வைத்தாரே அந்த வீட்டு வழியே நடந்து வந்து கொண்டிருந்தது. அப்போது நல்ல மழை. பணத்தை தூக்கி வந்தவர்கள் அந்த வீட்டுக்காரரிடம் சென்று, ஐயா சரியான மழை பெய்கிறது, இந்த பிணத்தை தூக்கி செல்ல முடியவில்லை, அந்த உடலை மட்டும் இங்கு மழை நிற்கும் வரை வைத்துவிட்டு பிறகு எடுத்துக்கொள்ள அனுமதி தருவீர்களா என்று கேட்டனர். அவ்வளவுதான் அந்த வீட்டுக்காரர் அவர்களிடம் சொன்னார், ஏண்டா யார் வீட்டு பணத்தை யார் வீட்டு வாசலில் வைக்க பார்க்குறீங்க, மரியாதையாக எடுத்துகிட்டு போயிடுங்க என்று. அவ்வளவுதாங்க வாழ்க்கை. ஒரு செருப்புக்கு கிடைக்கிற மரியாதை கூட நம்ம செத்த பின்னாடி நம்ம உடலுக்கு கிடைக்காது. வாழ்கின்ற கொஞ்ச நாள் எல்லார்கிட்டையும் முடிஞ்ச அளவுக்கு அன்பாக வாழ்ந்துட்டு போவோம். உயிர் உடம்புக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தாங்க மனுஷனுக்கு மரியாதை, அதுக்கப்புறம் எல்லாம் போனந்தான். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட சொற்பமான வாழ்நாட்களில் தாய் தந்தையர் மகளிடமோ மகனிடமோ பேசாமல் இருப்பது, உற்றார் உறவினர் அவர்களிடம் பேசாமல் இருப்பது, இப்படி கொடுமையான தண்டனைகளை கொடுத்து என்ன சாதிக்கப் போகிறோம்? இருக்கும் வரை ஒருவர் மனதில் ஒருவர் அன்பை விதைத்திடுங்கள். செய்த தவறுகளும் மன வருத்தமும் தண்டனைகளும் அனுபவித்த பிறகும் மன்னியுங்கள் என்ற வார்த்தையை மனமுருகி கேட்கும் போது மன்னிப்பவர்கள் இறைவனின் சாயலாக மற்றவர்களுக்கு தெரிவோம் என்ற உண்மையை மட்டும் மறக்க வேண்டாம். போகும்போது நாம் எதையும் எடுத்து செல்ல போவதில்லை. அன்போடு நாம் பழகிய உள்ளங்கள் மட்டுமே நம் சவத்திற்கு பின்னால் வரக்கூடும். பிணத்தை சுமக்க நான்கு தோள்களும் பின்னால் வர அன்பான உள்ளங்களை பெற்ற யாவருமே வரம்தான். இது ஒரு அருமையான ஸ்டோரி தான். இந்த ஸ்டோரி எல்லாருடைய வாழ்க்கையிலுமே வந்து நடக்கிறது தான். அதாவது ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் தன்னுடைய செருப்பு பிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, தாராளமாக நீங்கள் வச்சுட்டு போங்க, உங்கள் செருப்பு இங்கே கிடக்கிறது கூட ரொம்ப கௌரவம்தான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவே சில வருஷம் கடந்து அவர் இறந்து போயிறாரு, அவரோட பணத்தை தூக்கிட்டு வராங்க. அப்போ மழை பெய்யும் போது அந்த இடத்துல வைக்கிறதுக்கு வந்து கேட்குறாங்க, அந்த பணத்தை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு மழை நினதுக்கப்புறம் தூக்கிட்டு போகிறான்னு சொல்லிட்டு, யார் வீட்டிலேருந்து யார் பணத்தை வைக்க சொல்கிறீங்க, எடுத்துகிட்டு போயா அப்படின்றாங்க. ஸோ அந்த செல்வந்தர் அப்போ உயிரோடு இருக்கும்போது ஒரு மரியாதை, அவர் இறந்ததுக்கப்புறம் ஒரு மரியாதை. இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து கிடைக்கிற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இதுலேருந்து ஒரு நல்ல மெசேஜ் மட்டும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கருத்துள்ள ஸ்டோரியை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கூடவே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த ஸ்டோரியை பற்றி அப்படின்றத உங்களோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.